வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையின் பொருளாதாரத்தை விடவும் புலம்பெயர் தமிழர்களின் பணம் பலமாக உள்ளது எனவே அரசாங்கத்தின் 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி அதற்கு அப்பாலான அரசியல் தீர்வொன்றை வழங்கப்படுமானால் நிச்சயம் உதவி கிட்டும் என கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அதனால் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வே அவசியம் எனவும், மாறாக ஆளுநர் வசம் அதிகாரங்கள் இருக்கக்கூடாது எனவும், மக்களால் தெரிவு செய்யப்படும் பிரதிநிதிகள் வசமே அதிகாரம் இருக்க வேண்டும் எனவும், அரச தலைவருடனான சந்திப்பின் போது நாம் அரசியல் தீர்வு பற்றியே பேச்சு நடத்தினோம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் பண்டு பண்டார் நாயக்க உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சட்டவிரோதமாக கஜமுத்துக்கள் விற்பனை செய்த குற்றச்சாட்டின் பேரிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அனுமதி பெற்ற சில வணிக வங்கிகள் நேற்றைய தினம் டொலரின் ஒன்றின் விலையானது 297 பதிவாகியுள்ளது. அதேவேளை இலங்கையில் செயற்படும் சர்வதேச வங்கியான ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் அமெரிக்க டொலர் ஒன்றின் விலையானது 300 என தெரிவித்துள்ளது. இலங்கையில் அனுமதி பெற்ற வணிக வங்கிகளில் நேற்றைய அமெரிக்க டொலர் ஒன்றின் விலையானது இவ்வாறு பதிவாகியுள்ளது. இலங்கை வங்கியில் 297 மக்கள் வங்கியில் 299.99 கொமர்ஷியல் வங்கியில் 295 சம்பத் வங்கியில் 297 செலோன் வங்கியில் 297 ஹெட்டர்நேஷனல் வங்கியில் 295 நேஷன் ட்ரஸ்ட் வங்கியில் 295 தேசிய அபிவிருத்தி வங்கியில் 297 டிஎஃப்சிசி வங்கியில் 297 அமானா வங்கியில் 295 எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. பொருட்களின் விலையேற்றத்தை கண்டித்து நாளை ஜால் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக தமிழ் தேசிய முன்னணியின் ஏற்பாட்டில் அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. இந்த கட்சியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது. பொருளாதாரம் பாதாளத்திற்குள் சென்றுள்ளது. ஒரு பவுன் தங்கத்தின் விலை 1.5 லட்சமாகவும், காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வெறும் 1 லட்சம், இதுதான் அரசாங்கத்தினுடைய நீதியா? மக்கள் ஒருவேளை கஞ்சிக்கு கூட கையேந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இனப்படுகொலையால் வஞ்சிக்கப்பட்ட தமிழ் தேசம், குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதி மக்கள் இந்த பொருளாதார நெருக்கடியால் மேலும் சிக்கி திணறி கொண்டிருக்கின்றார்கள் எனவும் அவர் மேலும் தகவல் வெளியிட்டுள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் கடற்தொழிலாளர்கள் 16 விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் நேற்று காலை முதல் காலை வரையறை என்ற வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார்கள். 16 கடற்தொழிலாளர்களையும் 2 விசை படகையும் விடுதலை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்கள் நேற்று முதல் கால வரையறையேற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளார்கள். மேலும் கடற்தொழிலாளர்களுடைய கோரிக்கையை மத்திய மாநில அரசுகளுக்கு எடுத்து கூறும் விதமாக இன்று ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப்போ தாகவும் கடற்தொழிலாளர்கள் சங்க கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் வரை சத்தியாகிரக போராட்டம் நடத்தி மக்களின் துயரங்களை அரசாங்கத்திற்கு கூறப்போவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தனா தெரிவித்துள்ளார். கொழும்பு ஹாட் பார்க்கில் நேற்று ஐக்கிய தேசிய கட்சியின் சத்தியாகிரக போராட்டத்தின் முன்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியிருக்கிறார். ஆர்ப்பாட்டம் நடத்துவது சத்தியாகிரக போராட்டத்தின் எதிர்ப்பு அல்ல, மக்கள் படும் துயரங்கள் குறித்து அரசாங்கத்திற்கு செய்தியை வழங்குவது இதன் நோக்கம் எனவும், நாடுகின்ற வகையில் நாம் அனைவரும் தற்போது ஒன்றிணைய வேண்டும் எனவும் ருபான் விஜயவர்தனா தகவல் வெளியிட்டுள்ளார். நாட்டு மக்களின் அமோக ஆணையுடன் புதிய ஆட்சி அமைத்தே தீர்வோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமசாசா கூறியுள்ளார். இந்த நாட்டு மக்கள் சரியான நேரத்தில் உரிய முடிவை எடுப்பார்கள், நாட்டை மீட்பதற்கான ஆணையை எங்களுக்கு வழங்குவார்கள். எனவே ஆட்சி மாற்றம் என்பது பகல் கனவு கிடையாது. நாட்டில் நேற்று உணவு பாதுகாப்பு இல்லை, வாழ்வதற்காக போராட வேண்டிய நிலைமை உள்ளது. ஜனாதிபதியின் சர்வகட்சி மாநாட்டின் பின்னணியில் சூழ்ச்சி உள்ளது. இதே விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமே கூட ஏற்றுக்கொண்டார் என சஜித் பிரேமதாசா தகவல் வெளியிட்டுள்ளார்.
லண்டனில் இருந்து இலங்கை வந்த ஒருவர் இலங்கை உணவகம் ஒன்றிலே கொத்து ரொட்டியும் பிளேன் டீயும் சாப்பிடுவதற்கு 1620 ரூபாய் செலுத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த நபர் நேற்று முன்தினம் இரவு நீர்கொழும்பில் உள்ள உணவகம் ஒன்றிலே தன்னுடைய இரா போசனத்தை முடித்துள்ளார். அவர் சாப்பிட்ட கொத்து ரொட்டிக்கு ரூபாய் 1500 பிளேன் டீக்கு ரூபாய் 120 செலுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் லண்டனில் இருந்து சென்றவர் ராப்போசனத்திற்கு ஒரு நாள் மட்டுமே இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியுள்ளதா என விவப்புடன் வெளியிட்டுள்ளார். அதேவேளை நாட்டில் அண்மை காலமாக அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட பல பொருட்களுடைய விலைகள் விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ள நிலையில் நாட்டு மக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்த முடியாவிட்டால் நாம் நமது வழியிலே செல்வோம் என ஜனாதிபதி கோட்டாபய முன்றா சம்பந்தன் மேசையில் அடித்து கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. பெரும் இழுபறியில் இருந்த ஜனாதிபதி கூட்டமைப்பு சந்திப்பானது நேற்று ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்றது என சம்பந்தன் மேற்கண்டவாறு கூறியிருக்கின்றார். சந்திப்பின் போது அரசியல் கைதிகளின் விடுதலை, காணி அபகரிப்பு விவகாரங்களில் உடனடி நடவடிக்கை எடுப்பது எனப்படும் என்பதும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே வாக்குறுதி அளித்ததாகவும் கூறப்படுகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளான தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கழகம் மற்றும் ஜனாதிபதி கோட்டாபயக்கு இடையே கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். நாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் மருத்துவ பற்றாக்குறை காரணமாக நிவர்த்தி செய்யும் நோக்கிலே 14 முக்கிய மருந்துகளை இறக்குமதி செய்வதற்காக அரசாங்கம் 100 மில்லியன் ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது. முக்கியமான மருந்துகளை இறக்குமதி செய்வதற்காக நிதியமைச்சின் செயலாளர் எஸ்ஆர்டி ஆட்டிகளவுடன் இணைந்து இந்த விடயம் குறித்து மதிப்பீடு செய்வதாக சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புப்பல தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை கூறியிருக்கின்றார். 6 மாதங்களுக்கு 14 முக்கிய மருந்துகள் இறக்குமதி செய்யப்படும் திட்டத்தை நாங்கள் தயாரித்துள்ளதாகவும் கூறியிருக்கின்றார். அத்துடன் நேரிய மருந்துகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதனால் எதிர்காலத்தில் மருந்து தட்டுப்பாடு ஏற்படாது எனவும் தெரிவித்த அமைச்சர், நாட்டின் அந்நிய செலாவணியின் நெருக்கடி காரணமாக மருந்துகளை இறக்குமதி செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஒத்துக்கொண்டுள்ளார். அதே சமயம் 75% 80% மருந்துகள் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்றன. இதேவேளை 5% சீனாவிலிருந்தும் மேலும் 5-10% பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானிலிருந்தும் ஐரோப்பாவிலிருந்தும் மிக குறைவான அளவிலே மருந்துகள் இறக்குமதி செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்திய எண்ணெய் நிறுவனம் தன்னுடைய விற்பனை நிலையங்களுக்கு எரிபொருள் வழங்குவதை 80% குறைத்து வருகிறது. இந்த தகவலை எண்ணெய் துறைமுகம் மற்றும் மின்சார தொழிற்சங்களின் அமைப்பாளர் ஆனந்த பாலிதர் தெரிவித்திருக்கிறார். இதன்படி ஏற்கனவே எரிபொருள் வரிசையில் நிற்கும் மக்கள் மிகவும் நெருக்கடியான சூழலுக்கு ஆளாக நேரிடும் என்றார். இந்த நிலையில் தற்போதுள்ள 3 கிலோமீட்டர் எரிபொருள் வரிசை சுமார் 7 கிலோமீட்டர் நீளமாக இருக்கும் எனவே அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை தொடர்ந்தும் 20 வருடங்கள் எரிபொருளை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்த போதிலும் அனுமதி பத்திர நிபந்தனைகளை மீறி எரிபொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்த இந்திய நிறுவனம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தகவல் வெளியிட்டுள்ளார். அடுத்த வாரத்திலிருந்து மின் துண்டிப்பு நேரம் நீடிக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது. மின் உற்பத்திக்கு தேவையான எரிபொருளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் அவர்கள் அறிவித்துள்ளார். இதனையடுத்து அடுத்த வாரம் மின் துண்டிப்பு நேரம் நீடிக்கப்படாது என இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தற்போது 6.5 மணித்தியாலங்களுக்கு அமுல்படுத்தப்படும் மின் தடையானது அடுத்த வாரங்கள் 10 மணித்தியாலங்களாக அதிகரிக்கும் என முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். டீசல் பெற்றுக்கொள்ள வந்த உழவு இயந்திரம் வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று காலை 9:30 மணியளவில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி கரடிப்போக்கு சந்தையில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் முன்பாக எரிபொருள் பெற்றுக்கொள்வதற்கு அதிகளவான உழவு இயந்திரங்கள் வருகை தந்தன. இந்த நிலையில் குறித்த உழவு இயந்திரம் கட்டுப்பாட்டிலிருந்து விலகி அருகிலுள்ள நீர்ப்பாசன வாய்க்காலில் விழுந்துள்ளது. குறித்த உழவு இயந்திரத்தை மீட்பதற்கு விவசாயிகள் கடும் பிரயத்தனத்தில் ஈடுபட்டமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பிலே விவசாயிகள் விசனம் வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
வவுனியா ஏனையின் வீதியில் நேற்று பிற்பகல் இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான வாகனம் குடை சாய்ந்த விபத்துக்குள்ளானதில் இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். நகரத்திலிருந்து ஏனையின் வீதியூடாக பயணித்துக் கொண்டிருந்த வாகனம் அரசாங்க விதை உற்பத்தி பண்ணைக்கு அருகே சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானதில் வாகனத்தின் சாரதி உட்பட இருவர் காயமடைந்த நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். சம்பவ இடத்திற்கு விரைந்த வவுனியா போக்குவரத்து போலீசார் விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களை உரிய முறையில் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி நுவரெலியா பிரதேச தனியார் பேருந்து உரிமையாளர் பணிக்குறி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளார்கள். நேற்றைய தினம் குறித்த பணிப்புறக்கணிப்பு இடம்பெற்றுள்ளது. இதனால் தூர பிரதேசங்களுக்கு செல்லும் பயணிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளார்கள். அபிபரே கோட்டா ஹெதர என கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பும் தெரிவித்துள்ளார்கள். நுவரெலியா நகரிலே எரிபொருள் நிலையங்களில் உரிய முறையில் தமக்கு எரிபொருள் வழங்கப்படுவதில்லை எனவும் தெரிவித்த அவர்கள் தமக்கு எரிபொருள் உரிய நடைமுறையில் பின்பற்றி வழங்கப்படும் வேண்டும் என பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக சாரதிகளும் நடத்துனர்களும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.